அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் தமயந்தி ஆர்கானிக்ஸ். நான் உங்கள் கொய்யா ஆரம்பம். கடலை எண்ணெய் செக்கில் ஆடுவது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது 10 கிலோ கடலைக்கு தேவையான மூலிகை பொருள் பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம், 3 வெற்றிலை, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாதாரண கல் உப்பு, 2 துண்டு இஞ்சி மற்றும் 100 கிராம் வெல்லம், நாட்டு வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கொழகொழப்பு தன்மை அதிகப்படுத்துறதுக்காக வந்து வெல்லம் சேர்க்கலாம். அப்போ எண்ணெய் வந்து சாதாரணமாக நல்லா புழியறதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்க. இது போன்ற மூலிகையெல்லாம் போட்டு எண்ணெய் ஆட்டும்போது எண்ணெய் வந்து காரல் தன்மை, கசப்பு தன்மை, எண்ணெய் வந்து எளிதில் கெட்டுப்போவதில் போன்ற பல வகையான பிரச்சனை சரி செய்யுங்க. எண்ணெய் வந்து சுத்தமாகவும் தரமாகவும் நல்ல வாசனையாகவும் வருங்க. அதாவது இந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து நம்ம உடனே வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது இந்த எண்ணெயை வந்து நம்ம சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு வெயிலுங்க, அதாவது சூரிய வெப்பத்தில் வந்து ஒரு 2 நாட்கள்லேருந்து 3 நாட்கள் வரைக்கும் நம்ம சூரிய வெப்பத்தில் ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம வேடு கட்டி நம்ம வந்து வெயிலில் வைக்கணுங்க. அதை மிதமான வெயில் வச்சா போதுங்க. ரொம்ப உச்சி வெயில் வைக்க வேணாம், மிதமான வெயிலில் வச்சுட்டு நம்ம 2 அல்லது 3 நாட்கள் வந்து வெயில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கெட்டை கொழுப்பு மற்றும் தேவையில்லாத நீர்லாம் வந்து ஆவியாயிடுங்க. ஆவியாயிட்டு நல்ல சுத்தமான வந்து தரமான எண்ணெயாக வந்து நமக்கு கிடச்சிருங்க. அதுபோல் எண்ணெய் ஆட்டும்போது கசடுலாம் நிறையா வருங்க, அந்த கருப்பு கலர் கசடு மாதிரி வந்து எண்ணெயை படிஞ்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம சூரிய வெப்பத்தில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆவியாயிடும். இன்னும் ஆவியாக முடியாது, ரொம்ப அடர்த்தியான கசடுகள் வந்து எண்ணெயோட கீழ்ப்பகுதியில் வந்து படிஞ்சிருங்க. படிஞ்சிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம வெவ்வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாங்க. மாற்றி வந்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்ச நாள் வச்சு பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி தரமாக வந்து எண்ணெய் ஆட்டும்போது வந்து நம்ம எளிதில் வந்து கெட்டு போகாதுங்க. ஏன்னா மருத்துவ குணம் மிக்க வந்து இந்த எண்ணெயாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இதுபோல் வந்து நம்ம எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுபோல் வந்து அதிக நாட்கள் நம்ம வந்து எண்ணெய் ஸ்டோர் பண்ணும்போது வீட்டில் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா லேசாக காரல் வாடை வருங்க. அதனால் வந்து 1 மாதத்துக்கு 1 முறை அல்லது 2 மாதத்துக்கு 1 முறை வந்து எண்ணெய் எடுத்து நம்ம வெயிலில் வந்து ஸ்டோர் பண்ணி அதை 1 நாள் 2 நாள் வந்து அந்த வெயிலில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் செய்கிற மாதிரி துணியை வந்து வேடு கட்டி வச்சா அதில் இருக்க கெட்ட கொழுப்புகள் கெட்ட நீர்லாம் வந்து ஆவியாயிடும், எண்ணெய் மறுபடியும் தூய்மையாயிடுங்க. இதுபோல் நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம செக்கில் ஆடுற எண்ணெய் பார்த்திங்கன்னா மிக தூய்மையாகவும் மிக வாசனையாக வருதுங்க. ரொம்ப அதிகமான வாசனையாக இருக்கிறதால ரொம்ப மனமாக இருக்குங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து எடுத்து இப்போ அங்கே இருக்கிற ஃபில்டரில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கழுங்கனாக இருக்குது. இந்த கலர் வந்து நம்ம போக போக வந்து நம்ம வந்து சூரிய ஒளியில் வந்து வைக்கும்போது இது வந்து இன்னும் நம்ம மைண்டாக வந்து ஃபில்டர் ஆகிடுங்க. ஃபில்டர் ஆகிருக்கிற கொஞ்சம் இருக்கிற கசடு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடுங்க கீழே. இந்த மாதிரி தரமான கடலை எண்ணெய் வந்து இப்போதைக்கும் தயார் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து கலப்படம் இல்லாத ஒரு எண்ணெயை வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய இலக்குங்க. சுத்தமான பொருளுக்கு எண்ணெயுமே வந்து டிமாண்ட் அதிகங்க. அதனால் இந்த அளவுக்கு தரமான பொருள் நம்ம தயார் பண்ணுறதால நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட நம்மளோட கஸ்டமரும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறதால இந்த எண்ணெயை வந்து அவர்களுக்காக நம்ம வந்து தயார் பண்ணி மிக தரமாகவும் நியாயமான விலையிலும் கொடுத்துட்ருக்கோங்க. தேவைப்படுற நபர்களை வந்து நம்மளோட தொடர்பு கொண்டு இந்த எண்ணெயை ஆர்டர் செய்யலாங்க. தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் மூலம் அனுப்பப்படுகிறதுங்க. இந்தளவுக்கு தரமான பொருள் நம்ம வந்து உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல வந்து ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனை போல சரியாகுதுங்க. நம்ம வந்து இந்த எண்ணெய் வந்து கண்டுக்கிறதே இல்லை. நம்ம வீட்டில் வந்து நிறையா பொருட்கள் வந்து செஞ்சாலும் எண்ணெய் வந்து ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போய் நம்ம எண்ணெய் வந்து செஞ்சிடறோம். அந்த எண்ணெயில் வந்து என்ன செய்கிறாங்க, என்ன போகிறாங்க, என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம செய்கிற எந்த ஒரு பொருளுக்குமே வந்து மதிப்பு அதிகம், அதனோட வீரியமும் அதிகங்க. அதனால் தரமான பொருளை தேடி பிடிச்சி 1 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லைங்க. நம்பிக்கை உள்ள ஆளுகள் வந்து அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு நாம் வந்து செய்கிறாங்க. நம்மளே வீட்டில் வந்து எண்ணெய் செய்கிறாலும் நம்மளோட விருப்பங்க. இப்போ நம்ம எண்ணெய் எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடில் நீங்களும் அவரவர் வீட்டில் வந்து செய்யலாங்க. செய்ய முடியாதவங்க நம்மளுக்கு தொடர்பு கொண்டால் இந்தளவுக்கு தரமான எண்ணெய் வந்து நீங்கள் எப்படி வீட்டில் செய்வீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் செய்வோம். எங்கக்கிட்ட இந்த எண்ணெய் பெற்று செல்லலாம். உங்கள் வீட்டு எண்ணெயாக நினச்சி இதை நீங்கள் பெற்று செல்லலாம். அந்தளவு தரமாகவும் நியாயமாகவும் செய்வீங்க. கலப்படம் வந்து 100% அப்படி இருக்கவே இருக்காது. அதனால் வந்து நம்பி வாங்கலாங்க. இந்த கடலை புண்ணாக்கு வந்து கால்நடைகள் வந்து உணவாக பயன்படுதுங்க. அதிகப்படியான புரோட்டீனும் மற்றும் மருத்துவ குணம் மிக்கிறதால இந்த கடலை புண்ணாக்கு வந்து கால்நடைகள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அதாவது ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு வரலாம். இப்போ ஆடுகளுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆடுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 100 கிராம் வந்து கொடுக்கலாங்க. ஒரு நாளைக்கு நல்லா ஊற வச்சு கொடுக்கலாம், இல்லை வந்து உலர் தீவனம் மாதிரி போட்டு விடலாங்க. மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் வந்து மாட்டுக்கு கொடுக்கலாங்க. அதாவது நம்ம தீவனத்தோடு கரைச்சி வைக்கலாம், இல்லை தவிடோடு கரைச்சி வைக்கலாம். இந்த மாடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு வந்து அதிகப்படியான புரோட்டீன் சக்தி கிடச்சி பால்கள் வந்து அதிகமாக சுரக்குங்க. மாடு வந்து எலும்பு தோல் இல்லாமல்
அதாவது அந்த எலும்பு தோல் இல்லாமல் மாடுகள் வந்து மழை மழைன்னு அதிகமாக வந்து பால் சுரக்கிறதுக்கு வந்து இந்த புண்ணாக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குங்க. மற்றபடி இந்த புண்ணாக்கு வந்து நம்ம விவசாயத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது புண்ணாக்கு கரைசல், கடலை புண்ணாக்கு கரைசல் மற்றும் அமிர்த கரைசல், சிவாமிர்தம் போன்ற அனைத்து வகையான கரைசலுக்கு வந்து இந்த புண்ணாக்கு வந்து தேவைப்படுதுங்க. அதுபோல் நெல்லில் நடுற நாத்தாங்கால்லையும் வந்து இந்த புண்ணாக்கு வந்து தூவி விட்டு நம்ம நாற்று நடுவாங்க. மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி விக்கியாக வந்து இது செயல்படுங்க. இதில் வந்து கடலை புண்ணாக்களும் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க. எண்ணெய் நம்ம வீட்டுக்கு பயன்படும், புண்ணாக்கு வந்து மாட்டுக்கோ இல்லை விவசாயத்துக்கோ பயன்படுத்திக்கலாங்க. தரமான சுத்தமான வேர்க்கடலேருந்து தயார் பண்ணக்கூடிய இந்த புண்ணாக்கு வந்து நம்ம வந்து உணவாகவும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது கடலை புண்ணாக்கு புட்டு செய்யலாங்க. அதாவது இந்த புண்ணாக்கு வந்து நல்லா இடிச்சுட்டு தூள் தூளாக நொறுக்கிட்டு அதை வந்து நம்ம தண்ணி தெளித்து நம்ம வந்து புட்டு மாதிரி வேக வைக்கணும். வேக வைக்கும்போது தேங்காய் தூருவல் மற்றும் ஏலக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரைலாம் போட்டு நம்ம வந்து வேக வச்சு அது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சேர்த்து வேக வைக்கும்போது மிக அற்புதமான ஒரு உணவாக உருவாயிடுங்க. இதை வந்து நம்ம ஒரு வேளை உணவுக்காக நம்ம பயன்படுத்தினா அதிகப்படியான புரோட்டீன் சத்து வந்து இந்த புண்ணாக்கில் இருக்குங்க. இதை அனைவருமே செஞ்சு பார்க்கலாம். மிக தரமான உணவு இது. தரமான வேர்க்காலிலிருந்து தயாரிக்கின்ற செக்கை எண்ணெய் வந்து எங்களிடம் கிடைக்கும். தேவைப்படுற நபர்கள் நம்மளிடம் தொடர்பு கொண்டு இந்த எண்ணெயை வந்து பெற்று செல்லலாம். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் மூலம் அனுப்புகிறோம். மற்றும் மூலிகை கொசுவத்தி, மூலிகை வரட்டி, மூலிகை சீக்காத்தூள், பலதானிய விதைகள், இயற்கை விவசாய தேவையான அனைத்து விதமான இயற்கை இடுபொருளும் நம்மளிடம் தரமாகவும் நியாயமான விலையிலும் கிடைக்கும். தேவைப்படுற நபர்கள் நம்மளிடம் தொடர்பு கொண்டு பெற்று செல்லலாம். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் மூலம் அனுப்பப்படுகிறது. இயற்கை விவசாயம் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இயற்கையை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.